ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நண்பர்களே. என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டா இங்கே இருக்கிற முன்னணி நடிகர்கள் பல பேர் அவங்களோட கெரியரில் கண்டிப்பாக ஒரு படமாச்சும் ஒரு போலீஸ் கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா நடிகர்களை பற்றியும் நான் சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கு மாறாக போலீஸுக்காகவே பிறவை எடுத்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் இருப்பாங்க, அவங்கள பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேங்கிங் அடிப்படையில் நான் பேச போகிறேன். ஸோ ரேங்கிங்னு சொன்னோடனே உங்களில் சில பேருக்கு ஒரு டவுட் வரும், எங்கள் ஹீரோ வந்து ரொம்ப மாசான ஹீரோ ஆச்சு, எங்கள் ஹீரோக்கு ஃபேன் பேஸ் வேற லெவலில் இருக்கு, எங்க ஹீரோ முதல் நாள் கலெக்ஷனே கலக்குவார், ஸோ இவர் தானே முதல்ல வருவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த அடிப்படையில் நான் ரேங்கிங் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம மனசில் போலீஸ்னா இவர் தான்ப்பா, போலீஸ் கெட்டப்பில் இவர் வந்துட்டா போதும் படம் பிச்சுக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும் இல்லைங்களா. ஒரு சில நடிகர்களை பார்த்தா அவங்கள வச்சு தான் ரேங்கிங்கே பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத பல நடிகர்கள் இந்த ரேங்கிங்கில் வர போகிறாங்க. ஸோ நேரம் வரையும் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போய் ஒரு ஒருத்தரையும் பார்ப்போம் நண்பர்களே, வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல பத்தாவது நான் சொல்ல போறவர் தான் நடிகர் தல அஜித் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க தல அஜித் போய் பத்தாவது இடத்துல போட்டீங்க, அவரோட ஃபேன் பேஸ் தெரியுமா, தலைனா யார் தெரியுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. தலைனா யாருன்றது எனக்கும் தெரியும், ஆனா அவரோட கெரியர்ல அவர் எத்தனை போலீஸ் படம் பண்ணார்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு ரெண்டு படத்தை சொல்லலாம், ஒன்னு ஆஞ்சநேயா, இன்னொன்னு என்ன எரிந்தாலு. இந்த ஆஞ்சநேயாக்கும் என்ன எரிந்தாலுக்கும் நடுவில் இந்த கிரீடம்னு ஒரு படம் வந்தது, அதில் கூட தலை போலீஸாக கலக்கியிருப்பாருலாம் சொல்லாதீங்க, செமக்கம் வந்துடும். அதாவது தலை அவர்கள் நடிச்சிருப்பார் நல்லா அப்படி சொல்லலாம். போலீஸாக வர்றது பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்மோட ராஜ்கிரண் அவர்கள் கனவு காணுவார், அப்போ தான் ஒரு போலீஸாக வருவார். மற்ற சீனில் எல்லாமே டிஷர்ட் போட்டு ஜாலியாக தான் இருப்பார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தலை அஜித் அவர்கள் போலீஸ் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாரானீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு ஆஞ்சநேயா படத்தை எடுத்துமா, அதில் பார்த்தீங்கன்னா போலீஸாக ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வருவார், மழை மழை மழைன்னு ஷேவ் பண்ணிட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருப்பாரே தவிர, அந்த போலீஸ்க்கு உண்டான ஒரு பாடி லாங்குவேஜ் மற்றும் முகத்தில் இருக்கும் அந்த ஒரு விரித்தனமான முரட்டுத்தனம் இந்த மாதிரி எதுவுமே அஜித் அவர்களுக்கு இருக்காது. இருந்தாலும் டேரக்டர் போலீஸ் கதைன்னு ஒன்று சொல்லிட்டாரு, நடிச்சுட்டு போவோமே அப்படின்னு நடித்த மாதிரி தான் இருக்கும். அது சரி, இந்த பக்கம் வருவோம், நம்ம என்ன எரிந்தால் படத்தை பற்றி சொல்லலாமா. என்ன எரிந்தாலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம், அஜித் அவரோட கெரியரில் ரொம்பவே சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம், எனக்கும் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே நானும் போய் இன்றைக்கி போய் சிவில் சர்வீஸ் அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி போலீஸில் சேர போகிறேன் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்ததா, இல்லை அஜித் அவர்கள் வந்து அழகாக ஒரு பொண்ணை வளர்த்துருக்காரு, நம்மளை கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை பெற்று இந்த மாதிரி வளர்ப்போம் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்ததா, எந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கு முதல் வந்ததோ அந்த இம்ப்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படமும் இருந்திருக்கும். இப்போ ஒன்பதாவது இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் யார் தெரியுமா, தளபதி விஜய். என்னது தளபதி விஜயா ஒன்பதாவது இடத்துல போட்டிருக்கீங்க, நீங்கள் தளபதி ஃபேன் தானே அப்படின்னு கேட்பீங்க. நான் எந்த ஃபேனு, மிக்சி கிரைண்டர் குக்கர்லாம் கிடையாது, நான் ஒரு சினிமா ஃபேன். இப்போ தளபதி விஜயை பற்றி சொல்லணும்னா அவரோட கெரியரில் மட்டும் அவர் எத்தனை போலீஸ் படம் பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமீபத்தில் பார்த்த திரிப்படம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. போக்கிரின்னு சொல்லாதீங்க, காண்டாயிடுவேன், ஏன்னா போக்கிரியில் ஒரு போக்கிரியாக தான் இருப்பார். கடைசியில் ஒரு சீன் மட்டும் பூட் கட்லாம் போட்டுக்கிட்டு நானும் கமிஷனர் நானும் இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு ரோலில் வந்து சண்டையெல்லாம் போடுவார், அதெல்லாம் போலீஸ் இம்ப்ரெஷன்லாம் கிரியேட் பண்ணல. அதனால் தெரி படத்துக்கே வருவோம். தெரி படத்தில் உங்களுக்கு கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரி படம் ஒரு நல்ல படம் தாங்க, அதில் ஒரு பண்ண கேரக்டரும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஜஸ்டிஃபை நியாயப்படுத்தலாம். ஏன்னா ஒரு சிங்கிள் மதர்கிட்ட வளர்ந்த ஒரு போலீஸ் வந்து அப்படி தான் பெண்கள்கிட்டலாம் அன்பாக இருப்பார், அம்மா கிட்ட பாசமாக இருப்பார். இருந்தாலும் அந்த போலீஸுக்கு உண்டான அந்த ஆக்ரோஷன்றது அவர் முகத்தில் வரவே வராது, ரொம்பவே சாஃப்டான ஒரு போலீஸாக தான் இருப்பாரே தவிர. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரவங்க எல்லாருமே எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தையை வளர்க்கணும் போல் ஆசையாக இருக்குன்ற மாதிரி தான் ஒரு மனநிலை இருக்குமே தவிர, நானும் சிவில் சர்வீஸில் போய் எக்ஸாம் எழுதி கமிஷனர் ஆக போகிற விஜய் மாதிரி அப்படின்லாம் யாரும் சொல்லி எனக்கு கேள்விப்பட்டதில்லை. இதன் காரணமாக தான் விஜயை இந்த இடத்துல ஒன்பதாவதுல போட்டாச்சு. இப்போ இந்த லிஸ்ட்டில் எட்டாவது நான் சொல்ல போகிற நடிகர் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள். கண்டிப்பாக போலீஸ்னா சத்யராஜ் அவர்களை பற்றி நம்ம நினைக்காத நாட்களே இருக்க முடியாது. போலீஸ்னா இவர் தான்ப்பா, என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, என்ன மாதிரியான ஒரு கம்பீரமான தோற்றம், டைலாக் டெலிவரி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரோட கெரியரில் குறிப்பிட்டு ஒரு பத்து போலீஸ் படங்களை நம்ம சொல்லி ஆகணும். ஒன்று வால்ஸ்டர் வெற்றிவேல் மற்றும் மலபார் போலீஸ், இன்னி வரைக்கும் சூப்பரான படம். அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது ஆஹா போலீஸ்னா இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நிறைய படங்கள், பூஜையில் கூட பார்த்தீங்கன்னா விஷால் தான் ஹீரோ இருந்தாலும் இவர் மொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வேற லெவலில் இருப்பார். சமீபத்தில் கூட இவ்வளோ வயசாகியும் எச்சரிக்கை அப்படின்ற ஒரு சூப்பரான ரிட்டையர்ட் ஆஃபீஸர் படம்லாம் பண்ணியிருப்பாரு. ராமச்சந்திரா இந்த மாதிரி வீரப்பதக்கம் இந்த மாதிரி நிறைய படங்களை சத்யராஜ் அவர்கள் கெரியரில் சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் இவ்வளோ சொல்கிறல்ல, பக்கனையாக சொல்கிறல்ல, எதுக்கு எட்டாவது இடத்துல போட்டார்னா, இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய நடிகர்கள் இவருக்கும் மேலே கலக்கியிருக்காங்க, அவங்கெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க. இருந்தாலும் இந்த எட்டாவது இடத்தில் இருப்பவர் நம்ம சத்யராஜ் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை, டாப் டென்க்குள்ளே வந்துட்டாரு. இப்போ ஏழாவது நான் சொல்ல போகிற நடிகர் தான் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். இவரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த போலீஸ் உணர்வு வராமல் இருக்கவே இருக்காது. இவர் மட்டும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நின்ட்டார்னு வைங்களேன், அந்த படம் கலக்கோ கலக்குன்னு கலகிடும். அதாவது இவர் நிறைய கதாபாத்திரத்தில் நிறைய மிக்சரான கதாபாத்திரம்லாம் இவரோட கெரியரில் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு சூப்பராக செட் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த காலத்தில் வில்லத்தனம் சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் இவர் எடுத்து நடிக்கிற அந்த போலீஸ் கதாபாத்திரம்லாம்
வேற லெவல் ஆக்ஷனாக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரோட பாடியும் சூப்பராக இருக்கும், இவர் பண்ணுற ஸ்டன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு கம்பீரம் அப்படின்ற ஒரு படத்தை சொல்லலாம், அந்த படத்தை யாராலையும் கடைசியாக கூட நிமிர்ந்து நில்ல ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவாருங்களேங்க. சரத்குமார் என்பவர் போலீஸ் கதாபாத்திரத்துக்காகவே பிறவி எடுத்த ஒரு நடிகர்னு கூட சொல்லலாம். இப்போ ஆறாவதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி சொல்லலாம். அதாவது இவரை பத்தி நான் ஆறாவதா கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆக்ரோஷமான போலீஸா தான் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நடிகர்களை பார்த்துருப்போம். ஆனா ரொம்பவே ஸ்டைலிஷான போலீஸ்னா கண்டிப்பா அது ரஜினி அவர்கள் தான். ஏன்னா இவரோட கெரியர்ல முக்கியமா ஒரு மூணு படத்தை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மூன்று முகம், கொடி பறக்குது மற்றும் சமீபத்துல வந்த தர்பார். முதல்ல இவரோட கொடி பறக்குது படத்தை பத்தி சொல்லுவோம். அதுல வந்து ஒரு ஸ்டைலிஷான போலீஸா இருப்பாருங்க, சூப்பரா இருக்கும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட யூனிஃபார்மா இருக்கட்டும், அவர் போட்டுருக்கிற அந்த செயின் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் இருப்பாரு. இதே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற படம் தான் மூன்று முகம். அதுல பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன், இன்னி வரைக்கும் அலெக்ஸ் பாண்டியன்னா கண்டிப்பா ரஜினி அப்படின்ற ஒரு சூப்பரான இம்ப்ரெஷன் கொடுத்துட்டாரு. மற்றும் சமீபத்தில் வந்த தர்பார், ஆதித்யா அருணாச்சலம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல போலீஸ் கதாபாத்திரத்துல சூப்பரா நடிச்சு எல்லார் மனசுலயும் ஆதித்யா அருணாச்சலம்னா தர்பார் போலீஸ் தாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதன் காரணமாக தான் இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. ஐந்தாவது இடத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பத்தி சொல்லலாங்க. ஏன்னா அவரோட கேரியர்லயும் அவர் நிறைய போலீஸ் படங்கள் பண்ணலனா கூட அவர் போலீஸ் கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த கதாபாத்திரமாவே டோட்டலா மாறிட்டு பார்க்குற நம்மளையே கொஞ்சம் மிரிசல் அடைய வச்சிருவாரு. அதாவது ஹாலிவுட் நடிகரான சில்வஸ்டர் ஸ்டலோன், இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட பாடியிலேருந்து மைண்டு எல்லாத்தையும் மாற்றிடுவாரு. உதாரணத்துக்கு ரேம்போ பார்த்தீங்கன்னா பெரிய லாங்காக இதை வச்சிருப்பாரு. சமீபத்தில் வந்து எக்ஸ்பெண்டபிள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் வேற மாதிரி இருப்பார். அதே தான் நம்ம கமலஹாசனும் இந்த பக்கம் தென்னிந்தியாவில் பார்த்தா. ஏன்னா அவர் வந்து குறிப்பிட்டு ஒரு சில போலீஸ் படங்கள் சொல்லணும்னா வேட்டையாடு விளையாட படத்தை பற்றி சொல்லலாம், குருதி புனல் மற்றும் காக்கி சட்டை. இதில் காக்கி சட்டை அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில் எல்லா ரசிகர்களையும் ரொம்பவே கவர்ந்த ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் குருதி புனல்னு ஒரு படம் நடிச்சார் இல்லைங்க, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட டெக்னாலஜிகளை அவர் போலீஸாக நடித்து ஒரு கமர்ஷியல் படமாக கொடுக்காம உண்மையாகவே ஒரு போலீஸ் ஒரு ரா ஏஜென்ட்டுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்ன, அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த லோக்கல் டெரரிஸ்ட்டை எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்றத இவரோட கதாபாத்திரத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அந்த கதைக்கே முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தையே வேற லெவலில் டெரராக கொண்டு போயிருப்பாரு நம்ம கமல் அவர்கள். இதனைத் தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு படத்தை பற்றியும் சொல்லணும். அதாவது வேட்டையாடு விளையாடுல ஒரு கமிஷனராக பண்ணியிருப்பாரு. இவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு பத்து பேரை தூக்கி போட்டு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பெரிய டான் எதிர்க்கலாம். ஆனால் அப்படியே கதை அப்பட்டமாக மாறவங்க எல்லாருமே பார்த்தவங்க என்ன நினைப்பாங்க, செகண்ட் ஆஃப் மேலே பெரிய ஒரு வில்லன் வரப்போகிறான், அவங்க கூட நம்ம கமல் அவர்கள் போட்டி போட போகிறாருன்னு. ஆனால் ரெண்டே ரெண்டு சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த கதையை சேலஞ்சிங்காக கொண்டு போய் இவரும் அந்த கமிஷனர் அப்படின்ற அந்த முறப்போட சூப்பராக பண்ணுவார். கண்டிப்பாக கமல் அவர்கள் இந்த மூணு படம் மூலயமாக இல்லை இனிமேல் வர போலீஸ் படத்தில் நடித்தா கூட அந்த ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுல தவறுனதே கிடையாது. இப்போ இந்த லிஸ்ட்ல நான்காவதா நான் சொல்ல போற நடிகர் தான் நம்ம சியான் விக்ரம் அவர்கள்ங்க. இவரோட கேரியர்ல சாமி அப்படின்ற ஒரே ஒரு போலீஸ் படத்தை கொடுத்துட்டு ஆல் இண்டியா லெவல்ல ஃபேமஸ் ஆகிட்டார் மனுஷன். அதாவது இந்திய சினிமால இதெல்லாம் தாங்க ஒரு சிறந்த போலீஸ் படம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல சாமி அப்படின்ற ஒரு படம் இடம் பிடிக்கும். சாமி ஸ்கொயர் எல்லாம் உள்ள சேர்க்க மாட்டேன். அந்த மாதிரி அவரோட கேரியர்ல ஒரு படம் கொடுத்தாலும் நறுக்குன்னு கொடுத்தனாலதான் இந்த லிஸ்ட்ல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நான்காவது இடத்தை பிடித்து விட்டார். இப்போ இந்த லிஸ்ட்ல மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதை கேட்டோம்னா ஒரு சில பேருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வாவ் அப்படின்னு கூட இருக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக தகுதியுள்ள ஒரு நடிகர் யாருன்னா கண்டிப்பா நம்ம சூர்யா அவர்கள் தான். எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டா போலீஸ் கதாபாத்திரம் பண்ணக்கூடிய படங்கள் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு, ஒரு வெற்றிடம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வெற்றிடத்தை நிரப்பின ஒரு சில நடிகர்களில் கண்டிப்பாக நம்ம சூர்யாவும் ஒருத்தருங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் போலீஸ் படங்கள் ரொம்பவே கம்மியா வந்தது. அப்படியே வந்தாலும் ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாம தான் இருந்த காலகட்டத்திலேயே காக்க காக்க அப்படின்ற ஒரு சூப்பரான போலீஸ் படத்தை கொடுத்து வேற லெவலில் நடிச்சிருப்பாரு சூர்யா அவர்கள். அதனால தான் அந்த படத்தில் அவருக்கும் வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சது, படமும் இட்டாச்சு அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் ஒரு பெரிய லாங் கேப், அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் படங்கள் வரவே இல்லை. எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 2003 ஒரு 2007 வரைக்கும் கண்டிப்பாக போலீஸ் படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பெரிய லெவலில் வரலன்னு தான் சொல்லணும். அந்த டைமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட நடிகர் சூர்யா அவர்கள் சிங்கம் அப்படின்ற ஒரு நேட்டிவிட்டியான போலீஸ் படத்தை கொடுத்தாரு. அந்த படத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் மனசில் வந்து ஒரு போலீஸ் சூர்யா மாதிரி இருக்கணும்பா அப்படின்ற ஒரு இம்ப்ரஷனை கண்டிப்பா கிரியேட் பண்ணாரு. இதனை தொடர்ந்து சிங்கம் 2 பண்ணாரு இல்லீங்களா, அது பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் உண்மையாவே போலீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி
நிறைய தொலைக்காட்சி மற்றும் மீடியாவில் வந்து நியூஸ் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பரவிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிங்கம் மற்றும் காக்க காக்க அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி இந்த காலகட்டத்துக்கு போலீஸ்னா கண்டிப்பாக சூர்யா தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கினவர் நடிகர் சூர்யா அப்படின்றனால இந்த லிஸ்டில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார். இப்போ இந்த லிஸ்டில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் தான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவருக்கு பெருசாக விளக்கமே தேவையில்லைங்க. இவர் என்னென்ன படங்கள் பண்ணாருன்றதையும் நான் சொல்ல போகிறதே கிடையாது. ஏன்னா தேசப்பற்றான படங்கள், தேசத்துக்காக பாடுபடுறவங்க யார் அப்படின்னா சின்ன குழந்தை கூட அந்த காலகட்டத்தில் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அவரோட படங்களில் அதிகப்படியான தேசப்பற்று மிக்க படங்கள், தேசப்பற்று மிக்க வசனங்கள் மற்றும் இவர் வந்து மேக்சிமம் மிலிட்ரி இல்லை போலீஸாக தான் இவரோட அதிகப்படியான படங்களில் நடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்திய ராணுவம் மற்றும் காவல்துறைக்கு வந்து பெரிய லெவலில் பெருமை சேர்க்கிற அளவுக்கு அர்ஜுன் அவர்கள் அவரோட கெரியரில் அதிகப்படியான படங்கள் பண்ணனால தான் இன்னைக்கும் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அர்ஜுனை கூப்பிடுங்கப்பா அப்படின்ற மீம் போடுற அளவுக்கு அவர் போலீஸ் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடித்திருக்கும் நடிகர் தான் நன்னதர்தன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட படங்கள்ல போய் உட்கார்றவங்க, குறிப்பா இவரோட போலீஸ் படங்கள்ல உட்கார்றவங்க வில்லன் எந்த லெவல்ல பெரிய கொடூரமான வில்லனா இருந்தாலும் வந்துட்டாரா எங்க கேப்டனு, அவரோட யூனிஃபார்மை பார், அவர் தலையை பார், உடையை பார், அதுக்கப்புறம் பார் வில்லனை புரட்டி புரட்டி எடுக்க போறாரு அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட படங்கள் வந்து அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், இன்னி வரைக்கும் இந்த வாஞ்சிநாதன், விருதகிரி, இப்படி படங்கள் வந்து பெரிய லெவலில் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு போலீஸ் துறைக்கு மரியாதை கொடுக்கும் அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் பல படங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட இவரை பார்த்தே பல போலீஸ் அதிகாரிகள் நம்மளும் விஜயகாந்த் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு யோசித்த காலம்லாம் உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு போலீஸ்னா தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் அவர்களை அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படின்றது இன்னி வரைக்கும் சாத்தியம். இன்னி வரைக்கும் யாராலையும் விஜயகாந்த் அவர்களோட பிளேஸை வந்து நிரப்பவே முடியாது. அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் ஒரு போலீஸ் மாஸ் ஆக்ஷன் ஹீரோனா அவர் தான் அப்படின்ற ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட்டுட்டாரு. அதுக்கு கண்டிப்பாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கிறனால என்றைக்குமே போலீஸ்னா விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய கருத்துக்கள் இருக்கலாம் உங்களுக்கு, போடுங்க, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். மற்றும் என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நானும் ரிப்ளை பண்ணுறேன். மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பேசணும்னு நினச்சிங்கன்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி.